ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி அவியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து எல்லா விதமான காய், இந்தந்த காய் போடணும்னு இல்லை, அவங்கவுங்களுக்கு என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட், ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று, எல்லாம் இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கிக்கணும். அது அப்புறம் ஒரு முருங்கைக்காய், அப்புறம் பீன்ஸு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. ரொம்ப ஊற்றிடாதீங்க, அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் புடலங்காய், ஒரு சின்னதாக ஒரு புடலங்காய். அப்புறம் காராமணி, அது ஒரு 10 காய் அளவு. இவ்வளோதான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது இந்த கொடைக்கானல் பீன்ஸ், அது ஒரு 4. அப்புறம் சௌச்சோ, ஒரு பாதி சௌச்சோ போட்டிருக்கேன். இதுக்கு புடலங்காயும் சேனக்கிழங்கும் இருந்தால் கட்டாயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கேன், இது கருத்து போயிடுங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தான் போடுறேன். அப்புறம் மஞ்சப்பொடி வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சும்மா கூட அவியல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது போடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மூடியால் மூடி வேக விடணும். நீங்கள் குக்கரில் கூட ஒரு சவுண்ட் விட்டுட்டு எடுத்துக்கலாம், ஆனால் வந்து காயெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காது, நல்லா குழஞ்சு போயிடும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா குக்கரில் விட்டுட்டு அந்த ஸ்டீமை கூட எடுத்து விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி சும்மா தான் வேக வைக்க போகிறேன். இப்படி மூடி வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி ஊற்றினோன்னா சரியாக இருக்கும். அவியலுக்கு ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து தேங்காய் 1/2 மூடி தேங்காய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ காய் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், தயிர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் அரைச்சதும் இந்த தயிரையும் ஊற்றி அரைச்சிக்கலாம். போட்ட அளவு காய்க்கு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சைஸ், 5 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன், 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ ஜீரகம் அரைப்பட்டுருச்சு, இந்த தயிரையும் இதோடு ஊற்றிக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இடையில திறந்து கிளறி விட்டேன், அப்பதான் வந்து கீழே மேலே காய் போய் நல்லா வேகும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது வந்து அப்படியே கட் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பாருங்க சவு சவு போய் நல்லா வெந்துருச்சு, நல்லா கட் பண்ண வருது. இப்போ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், தயிர் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காரமாக இருந்தது அவியல்னா இன்னும் கூட கொஞ்சம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா சூடோடு ஊற்றிட்டா தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும், அதனால நல்ல ஸ்பூனில் கலக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மிக்சி கழுவினேரில் அந்த தண்ணியும் ஊற்றிடுறேன். உப்பு வந்து நம்ம முதல்ல போட்டுட்டோம், இப்போ 10 தான் என்னன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே போட்டுடலாம். இதுக்கு வந்து சும்மா தான் போடணும், சிலர் வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளித்து கூட போடுவாங்க, ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒவ்வொரு மாதிரி. இதில் வந்து 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் தான் இந்த அவியலுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே, அதனால் கட்டாயம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க.
நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறையா பண்ணிங்கன்னா இன்னும் 2 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, அவியல் வந்து ரெடி. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம சும்மா வேக வச்சு காய் ரொம்ப குழஞ்சிருச்சு, அதனால காய் வேக வைக்கிறத கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு, வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்ப அந்த வாசம் நல்லா இருக்குது. அதை மட்டும் கட்டாயம் ஊற்றிடுங்க. இதை வந்து நம்ம அடையோடு சாப்பிட்லாம், அடை அவியல். அப்புறம் வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். எல்லா காயும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு காய் வைக்கணும்னு கூட தேவையில்லை. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.